Thank you.
பரிசுத்த பிள்ளைகளையும் பரிசுத்த யாத்திரமாகவுடைய வாழ்வு மற்றும் உழைப்பாளர்கள் தினம் நாளுக்கு ஜபத்திருக்கிறோம். சர்வ வல்லவர்களே, thank you.
సహోదర సహోదరులే, మేము వాళ్ళు உழைப்பாளர்கள் மேலே இன்றைக்கு உழவுபோது லேபர்ஸ் டேகளில் உழைப்பாளர்களமாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நாம் நம்புத விசுவாசத்தில் அமர்ந்தவர், படைக்கிறவர், காக்கிறவர், எழுத்துகிறவர், அவர் இப்பொழுது உழைக்கிறவராகவே இருக்கின்றவர், அவர் உழைக்க மாட்டவரின் பெயராக இருக்கிறார். இந்த மாதத்தில் தமிழக அரசினுடைய மறு அறிவிப்பு வருகிறவர்கள் நம்முடைய வழிபாடுகள் அனைத்து யூடியூப் சேனல் இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே வாழும் இடங்களிலே இதை நினைவிலே வைத்து வழிபாடுகளை பங்கு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி வழிபாட்டுக்காக 8 மணிக்கு யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் இந்த வழிபாட்டில் கேட்டுக்கொள்கிறோம். வீட்டில் முதலாம் நாள் பிறந்தநாள் திருநாள் காணொலி செய்து செய்வதை உச்சரிக்கும் சார்பாக வாழ்த்து. திருமுறைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு
இங்கே நம்முடைய நோக்கம்
நேரடியாக சென்று பார்க்கும்போது தீம் தீம் பார்க்ஸ் போல இருக்கிறது, பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட் கிளப்ஸ் போல இருக்கிறது. எக்ஸ்போய்டிங் அல்லது மக்கள் கொடுக்கிறார்கள் என்கிறதை தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிற கூட்டம் என்று நான் செய்யும் இவர்களுக்கு என்று தனி அமைப்புகள் இல்லாமல் போகிறது. இவர்களுக்கு என்று அரசு பாதுகாப்பு விதிமுறைகளை வழங்காமல் இருக்கிறது.
operating machines in the hands of the capitalists. பொருள் ஈட்டுகிற பெரிய பெரிய பண முதலாளிகளின் கைகளிலே இவர்கள் பணம் பொருள் செய்கிற மிஷின்களால் மாறிவிட்டார். மனித மாற்றம் இல்லாமல் இவர்கள் உழைக்கிற இயந்திரங்களால் மாறிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு நீதி வழங்கப்படுகிறது. இது போன்ற சூழலில் நாம் நம்புகிற ஆண்டவர், விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சங்கீத 128 நாம் பார்க்கிறோம், God's justice is that the laborer shall enjoy the fruit of the hands. உன் கைகளை பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம். உங்களுடைய உழைப்பில் பலனை நீங்கள் உண்மையீர்கள் என்று வாக்களிக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 65:23-30. உழைப்பின் பயனை நெடுநாள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் வீணாக உழைப்பது, நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்புகிற ஆண்டவர் உழைப்பை மதிக்கிறவராக இருக்கிறார். உழைப்பாளர்களை மனித மாண்போடு நோக்குகிறவராக, அவர்களுக்கு உரிமை வழங்குகிறவராக, நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புகிற மக்களும் விசுவாசிக்கும் அவ்வாறு உழைக்கிற மக்களுக்கு நீதி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். உழைப்பின் பலன் அவரவர் அனுபவிக்கிறது. வீணாக உழைக்கிற சூழல் மாறி உழைப்பாளர்கள் அவர்கள் உழைக்கிற உழைப்பை மற்றொருவர் சுரண்டி பெரும் பணக்காரராக வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்க, உழைக்கிற மக்கள் தாழ்ந்த நிலையிலே இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகள். இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் உள்ள பொருளாதாரத்தில் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் உள்ள சமுதாயம் சமத்துவ சமுதாயமாக மாற வேண்டும். உழைக்கிற அனைவருக்கும் அவருடைய உழைப்பின் பலன் கிடைக்கிற வகை வகை வரை வழிவகை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கி நாம் சென்று அழைக்கப்படுகிறோம். அதற்காக ஜெபிக்கவும், அதற்காக உழைக்கவும் திருச்சபை இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. திருச்சபை ஆண்டவரோடு கூட இணைந்து நீதி நேர்மை செயல்படுத்துகிற திருச்சபையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஏழைகளாக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு உரியவைகளை செய்ய முன்வருவதாக இருக்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபை சுரண்டுகளை இன்னொரு நிறுவனமாக பராமரிக்க, ஏழைகளுக்கு இறங்குகிற அல்லது நியாயம் செய்கிற பகிர்ந்தெடுக்க ஒன்றாக மாற ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ சமுதாயத்தை தான் கடவுளுடைய ராஜ்யம் இறை அரசு என்று ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஏசு ஆண்டவர் தொடங்கின அந்த இறை அரசு நாம் இணைந்திருப்போம், மற்றவர்களையும் இணைத்துக் கொள்வோம். இங்கே உழைப்பாளர்களுக்கு உரிமைகள் தரப்பட வேண்டும். இங்கே உழைப்பாளர்கள் நம்முடைய உழைப்பின் பலனை உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் மாற்றம் பெற்றுக்கொள்வது நாம் உழைக்க நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள்தாமே நம்முடைய பயிற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. உழைக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எல்லா நாளும் பெற்று முன்னேறுகிற ஒரு சூழலை உருவாக்கி தர நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் விவசாயிகளுடைய பயிற்சிகள் தோல்விகளாகவே முடிந்திருக்கிறது. விவசாயிகள் பல தற்கொலை செய்து கொள்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மாற வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, செயல்படுகிறவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட பணிக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தான் என்றோடு கூட இருப்பார்கள். ஆம். மனிதர்களுக்கு இவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்ப்பதரிசனம். நன்மை செய்வோம், தானதர்மம் பண்ணவும் மறவாதவர்கள். இப்படிப்பட்ட பலிவிடங்களுக்கு கடவுள் பிரியமாக இருக்கிறார். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவரும் விசேஷமாக விசுவாசம் தகுந்தவர்களுக்கு நன்மை செய்ய கடவுள். கீர்த்தனையிலே 208 Thank you.
Thank you.
அவருடைய வழிகள் நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிறோமா? விசுவாசத்தோடு சர்வாலுள்ள கடவுளிடத்தில் அவருடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நாம் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம்.